விட்டுட்டு எனக்கு நீங்க தான் உசுர்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் உடம்புல பட்ட காயங்களை தழும்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காருன்னு. அப்படிப்பட்ட கடவுளை மறுபடியும் ஏதாவது சொன்னீங்க? நானும் இந்த மண்ணில பிறந்தவதான். வெட்டி போட்டு காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலங்கிறதுக்காக தூக்கி எரிஞ்சீங்களோ இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு நாலு பேர்கிட்ட ஒன்ன அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அவர் சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை எம்ஏக்கும் எம்பிஏக்கும் அவர் வேலை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டு கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். இன்னும் அது ஏன் தெரியுமா? நீ அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். போய் தயவு செஞ்சு அதன் வேலையை பாரு. நீ ஏன் தான் எந்திரிச்சு அந்த மனுஷனுக்கு பொண்டாட்டியா சாகிறது விட மடியில குழுல காசு கட்டணும். இரு, இன்னும் பத்து நாள் இருக்குல்ல, பாத்துக்கறலாம். இப்ப மூணு நாள் இருக்கப்ப ஆரம்பிக்கும். நீங்களும் வர்றீங்க போறீங்க வர்றீங்க போறீங்க, குழுல காசு கட்டணும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணி வயசு ஏறணும்னா எங்க அண்ணன் வயசு இறங்க. இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். கொஞ்சம் தள்ளி தானே ரெண்டு பேசி உளுந்துறாதப்போ இல்லக்க உள்ள வரேன். கதை பார்த்துக்குள்ள வராங்களா? இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். எங்க அண்ணி வந்து போறவனே ஏதோ அப்படி பண்ற.